சந்திரன் புறப்பட்டு சென்று அடுத்த வினாடி அடிப்படியில் இருந்த அம்மாவிடம் சென்றான். 25 வயது இளைஞன் அருண் அம்மா அம்மா என்று கத்தினான். தோசை சுடுவதை நிறுத்தி என்னடா திரும்பி பார்த்தால் தேவகி, அப்பா என்ன சரியான கிறுக்கா என்று கேட்டான். மகன் கேள்வி புரியாமல் ஏன் குழப்பமாக பார்த்தாள் அவள். இப்போ எங்கே புறப்பட்டு போறார்? திருமணத்துக்கு. யார் வீட்டு திருமணம்? அடுத்தது அன்பரசன் வீட்டு திருமணம். அவர் யார் விளங்காமல் பார்த்தாள். நமக்கு உறவா? இல்லை. அப்புறம்? அப்பாவுக்கு தெரிந்தவர் பழக்கம். திருமணம் எங்கே நடக்குது? மாரியம்மன் கோயிலில். இப்போ என் சந்தேகத்துக்கு வாரேன். வந்தாவா பத்திரிகை அடித்து ஆடம்பரமாக திருமணம் நடத்த பணக்காரர் வீட்டு திருமணம் என்றால் முடிந்தளவு ஒதுக்கி முடியாததுக்கு ஆர்வம் இல்லாமல் கிளம்பி சென்று மொய் வைக்காமல் திரும்பும் அப்பா. சாதாரண ஏழை வீட்டு திருமணம்னா முதல் ஆளாய் கிளம்பி போய் மொய் வச்சு வராரே, என்ன காரணம்? இங்கே மதிப்பு மரியாதை அதிகம் கிடைக்கும் என்றார். தேவகிக்கு விளங்கியது. அப்படி இல்லை, சொல்கிறேன். பணக்காரன் பகட்டுக்காக திருமணம் செய்பவன். அவனுக்கு பணம் பெருசு இல்லை, மொய் வைக்கலனாலும் பாதிப்பு இல்லை. ஏழை அப்படி இல்லை. திட்டமாய் பத்திரிகைகள் அடித்து முக்கிய நட்பு உறவு ஜனங்கள் அழைத்து சிக்கனமாய் திருமணத்தை முடிப்பவன். இவனுக்கு பணம் என்பது பெருசு, மொய் என்பது உதவி. அதான் அப்பா எந்த ஏழை வீட்டு திருமணம் என்றாலும் முதலாளர் போய் மொய் வச்சுட்டு வாரார் என்று சொன்னாள். அப்பாவின் மனம் புரிந்து அருண் மௌனமானான். இதுபோல் பல கதைகளை கேட்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.